பதுளை நபரொருவர் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை. அதிர்ச்சி சம்பவம். தலை தரிக்க ஓடிய மணமகனை துரத்தி பிடித்து தாலி கட்டி கொண்ட மணமகள். விக்கி தொடர்பில் சர்ச்சை கருத்துக்களை வெளியிட்ட சரத் பொன்சேகா. கோட்டபய ராயபக்சவிற்கு அனைத்து வசதிகளும் தயார். வெளியாகியுள்ள தகவல். ராயபக்சர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஐக்கிய மக்கள் சக்தி வலியுறுத்தல். லண்டனில் கோர விபத்து, ஒருவர் பலி. காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு ஐக்கிய நாடுகள் சபை தொடர்ந்தும் ஆதரவளிப்பதாக உறுதி. ஜால்நகரில் குற்றத்தடுப்பு போலீசாரினால் ஒருவர் கைது. ஸ்ரீலங்கன் யாழை நிறுவனம் பாரியளவில் நஷ்டமடைய காரணம் மஹிந்த ராயபக்ச அரசாங்கத்தின் ஊழல்களேயாகும். எனவே இவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சமீந்த விஜயசூரி வலியுறுத்தினார். கொழும்பிலுள்ள எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், இவ்வாண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் வழங்கப்பட்டுள்ள வாக்குறுதிகளில் 6% மாத்திரமே நிறைவேற்றப்பட்டுள்ளதாக ஆய்வு நிறுவனம் ஒன்று தெரிவித்துள்ளது. மறைமுக வரி பாரியளவில் அதிகரித்துள்ளமையால் மக்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்கொண்டுள்ளனர். சர்வதேச நாணய நிதியத்தின் கடனும் தற்போது உறுதிப்படுத்த முடியாததாக உள்ளது. சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து கடனை பெற்றுக்கொள்வதை தவிர அரசாங்கத்திடம் வேறு எந்த பொருளாதார மேம்பாட்டு வேலைத்திட்டங்களும் இல்லை. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கம் முன்வைப்பதாக கூறிய பொருளாதார மேம்பாட்டு வேலைத்திட்டம் எங்கே? அதனை முன்வைப்பதில் ஏன் தாமதம்? இதனால் மக்கள் எதிர்கொள்ளக்கூடிய பாதிப்புகளை ஜனாதிபதி பொறுப்பினை ஏற்றுக்கொள்வாரா? மக்களுக்கு மின்கட்டணம் மாத்திரம் பிரச்சினையல்ல. அதனை தவிர ஒருவேளை உணவை கூட பெற்றுக்கொள்வதில் பெரும்பாலானோர் கடும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர். ஹியூஆர் முறைமை ஊடாக எரிபொருள் விநியோகிக்கும் வேலைத்திட்டத்தில் அமைச்சர் காஞ்சன விஜயசேகரன் தோல்வியடைந்துள்ளார். மோட்டார் சைக்கிள் ஒன்றுக்கு வார்த்தைக்கு வழங்கப்பட்ட 4 லிட்டர் எரிபொருளை கூட வழங்க முடியாமல் அவர் தோல்வியடைந்துள்ளார். இவ்வாறான நிலையில் தற்போது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தையும் மீட்பதற்கு தீர்மானித்துள்ளனர். இலா மீட்டும் நிலையில் காணப்பட்ட குறித்த நிறுவனத்தை மஹிந்த ராயபக்ச அரசாங்கமே மீளப்பெற்றது. அதனை அரசாங்கம் மீளப்பெற்றதன் பின்னரே பாரியளவு நஷ்டத்தை எதிர்கொள்ள நேரிட்டது. இதற்கு காரணம் மஹிந்த ராயபக்ச அரசாங்கத்தின் ஊழலாகும். இவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றார். வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் குடும்பங்களின் நம்பிக்கையை பெறுவதற்கு இலங்கையில் இன்னும் பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் பதிவிட ஒருங்கிணைப்பாளர் ஹனா ஜிங்கர் ஹாம்டி இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். வலிந்து காணாமலாக்கப்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் குடும்பங்களுக்காக ஐக்கிய நாடுகள் சபை தொடர்ந்தும் குரல் கொடுக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் பாதிக்கப்பட்டவர்களின் தலைவிதியை காணவும் இழப்பீடுகளை வழங்கவும் குற்றவாளிகளை நீதிக்கு முன்கொண்டு வரவும் இலங்கை அதிகாரிகளை ஐக்கிய நாடுகள் சபை தொடர்ந்தும் ஊக்குவித்து வருகின்றது. வேலை கட்டாயமாக காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் சர்வதேச தினத்தை முன்னிட்டு அவர் விடுத்துள்ள செய்தியில் அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். இலங்கை முழுவதிலுமிருந்து காணாமல் போனவர்களின் பல குடும்பங்களை தான் சந்தித்துள்ளதாக ஹம்டி கூறியுள்ளார். அவர்களை பொறுத்தவரை காணாமல் போனவர்களின் தலைவிதி குறித்த நிச்சயமற்ற தன்மை வேதனையான உண்மையாகவே தொடர்கின்றது. அவர்கள் தங்கள் அன்புக்குரியவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்ற கேள்விக்கு இடைவிடாமல் பதில்களை கேட்கிறார்கள். பதில்கள் இல்லாமல் அவர்கள் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுகிறார்கள். நம்பிக்கை மற்றும் விரக்திக்கு இடையில் அலைகிறார்கள். உண்மை மற்றும் நீதிக்கான அவர்களின் தேடலில் அவர்களும் அடிக்கடி பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று ஹனா சிங்கர் ஹாம்டி தெரிவித்துள்ளார். 2015 வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரை பாதுகாப்பதற்கான சர்வதேச உடன்படிக்கையில் கையொப்பப்பட்டதன் மூலம் இலங்கை அந்த திசையில் முதலடியை எடுத்தது. அத்துடன் பலவந்தமாக காணாமலாக்கப்பட்டதன் சூழ்நிலைகள் தொடர்பான உண்மையை அறியும் குடும்பங்களின் உரிமையும் அங்கீகரித்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகம் அமைக்கப்பட்டமையானது சரியான திசையில் மற்றொரு நடவடிக்கையாகும். எவ்வாறாயினும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு நம்பிக்கையை பெறுவதற்கும் சர்வதேச தரத்திற்கேற்ப அவர்களின் குறைகளை நிவர்த்தி செய்வதற்குமான நம்பகமான செயல்முறைகளை வழங்குவதற்கும் இலங்கை அரசாங்கம் இன்னும் பல கடமைகளை நிறைவேற்ற வேண்டியுள்ளது என்று ஐக்கிய நாடுகள் சபையின் பதிவிட ஒருங்கிணைப்பாளர் ஹனா சிங்கர் ஹாம்டி குறிப்பிட்டுள்ளார். கோட்டாபய ராயபக்சவிற்கு முன்னாள் ஜனாதிபதிக்குரிய அனைத்து வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர ஹரியவசிங் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் கோட்டாபய ராயபக்ச விரைவில் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளதாகவும் அவர் கூறினார். கோட்டாபய ராயபக்ச இந்த நாட்டை விட்டு அழகான சூழலில் செல்லவில்லை. முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் இந்த நாட்டிற்கு வரும்போது அவருக்கு தேவையான பாதுகாப்பு மற்றும் பொருத்தமான வசதிகளை செய்து கொடுக்க வேண்டியது அவசியமானது எனவும் அவர் கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இதேவேளை இலங்கையின் பொருளாதார நெருக்கடிக்கு முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராயபக்சவே காரணம் என தெரிவித்து
மக்கள் சுமார் 4 மாத காலம் போராட்டங்களை நடத்தியிருந்தனர். இந்த போராட்டங்கள் வெளிப்பெற்ற நிலையில் கடந்த ஜூன் மாதம் 9ஆம் தேதி ஜனாதிபதி மாளிகை, ஜனாதிபதி செயலகம், பிரதமர் அலுவலகம், பிரதமரின் வாசஸ்தலம் ஆகியவற்றை பொதுமக்கள் கைப்பற்றியிருந்தனர். இதையடுத்து தலைமறைவான ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச கடந்த மாதம் 13ஆம் தேதி மாலைத்தீவு சென்று அங்கிருந்து 14ஆம் தேதி சிங்கப்பூர் பயணமானார். சிங்கப்பூரிலிருந்து தனது பதவி விலகல் கடிதத்தை அனுப்பிய கோட்டாபய ராஜபக்ச சிறிது காலம் சிங்கப்பூரிலேயே தங்கியிருந்தார். அதன் பின்னர் சிங்கப்பூரிலிருந்து கடந்த 11ஆம் தேதி தாய்லாந்து நோக்கி தனது மனைவியுடன் பயணித்த அவர் தற்போது அங்கு தங்கியுள்ளார். வெளிநாட்டில் தங்கியுள்ள கோட்டாபய ராஜபக்சின் செலவினங்கள் அனைத்தும் அவரது சொந்த பணத்திலேயே செலவிடப்பட்டு வருவதாக அரசாங்க தகவல் தடைகளும் தெரிவிக்கின்றது. மாப்பிள்ளை திருமணம் வேண்டாம் என கூறி நடுரோட்டில் ஓட்டப்பிடிக்கவே மணப்பெண் அவரை துரத்தி பிடித்து திருமணம் செய்த சம்பவம் இந்தியாவில் இடம்பெற்றுள்ளது. இந்தியாவின் பீகார் மாநிலம் மேக்கர் கிராமத்தைச் சேர்ந்த இளைஞருக்கும் மாஹ்லி கிராமத்தைச் சேர்ந்த பெண்ணுக்கும் திருமணம் செய்ய அவரது பெற்றோர் முடிவு செய்துள்ளனர். அவர்களுக்கு கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு திருமணம் நடத்த அவரது பெற்றோர் முடிவு செய்ததுடன் இதையடுத்து வரதட்சணையாக பைக் மற்றும் 50,000 ரொக்கப்பணம் என்பனவும் கொடுத்துள்ளனர். எனினும் அந்த இளைஞர் திருமண திகதியை தள்ளி போடுமாறு கூறியதனால் அவர்களது திருமணம் பின்போடப்பட்டது. பின்னர் திருமண தேதி நெருங்கவே திருமணத்தை தாமதப்படுத்துமாறு இளைஞரின் குடும்பத்தினர் பெண் வீட்டாரிடம் கேட்டுள்ளனர். இந்த நிலையில் அந்த இளைஞருக்கு நிச்சயிக்கப்பட்ட பெண் தனது பெற்றோருடன் சந்தைக்கு சென்றுள்ளார். அங்கு மணமகனை பார்த்து நிச்சயிக்கப்பட்ட பெண் திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் அந்த பகுதியில் கூட்டம் கூட மாப்பிள்ளை தப்பியோடியுள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த மணப்பெண் மாப்பிள்ளையை விடாமல் துரத்தி வளைத்து பிடித்தார். சம்பவம் குறித்து போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்ட நிலையில் இரு தரப்பினரையும் போலீசார் சமாதானப்படுத்தியமை அடுத்து மாப்பிளை திருமணத்திற்கு ஒப்புக்கொள்ளவே இருவருக்கும் திருமணம் கோவிலில் நடைபெற்றது. இந்நிலையில் நடுரோட்டில் ஓட்டமெடுத்த மணமகனை மணப்பெண் துரத்திய சம்பவத்தின் வீடியோ காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகின்றது. தெற்கு லண்டனில் பிரதான வீதி ஒன்றில் நடைபெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து உள்ளூர் நேரப்படி மாலை 6 மணிக்கு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. விபத்தில் உயிரிழந்தவரின் வயது உள்ளிட்ட விவரங்கள் வெளியாகவில்லை. விபத்தை தொடர்ந்து துணை மருத்துவர்களின் உதவி இருந்த போதிலும் குறித்த நபர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதுகுறித்து லண்டன் ஆம்புலன்ஸ் சேவையின் செய்தி தொடர்பாளர் கருத்து வெளியிடுகையில் நேற்று மாலை 6:01 குரோய்டனில் உள்ள ஃபியோர்லி சாலையில் இடம்பெற்ற விபத்து பற்றிய தகவல்களுக்கு அழைக்கப்பட்டோம். 2 ஆம்புலன்ஸ் குழுக்கள், மருத்துவர், 2 அதிகாரிகள் மற்றும் 1 மருத்துவ குழு தலைவர் உட்பட பலர் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டனர். பாதிக்கப்பட்டவருக்கு சம்பவ இடத்திலேயே சிகிச்சை வழங்கப்பட்டது. எனினும் துரதிருஷ்டவசமாக அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துவிட்டார். இந்நிலையில் குறித்த வீதி பகுதி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. மாற்றுப்பாதையை பயன்படுத்துமாறு போலீசார் அறிவித்துள்ளனர். சம்பவம் குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். மதுரை நபரொருவர் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக மதுரை போலீசார் தெரிவித்துள்ளனர். மதுரை தேயனவெல பகுதியில் 50 வயது மதிக்கத்தக்க நபரொருவர் இன்று காலை இவ்வாறு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். மேலும் இச்சம்பவம் தொடர்பில் தெரிய வருவது மதுரையிலிருந்து இன்று காலை கொழும்பு நோக்கி புறப்பட்ட ரயில் முன்பாய்ந்து குறித்த நபர் இவ்வாறு தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் உயிரிழந்த நபர் இதுவரை அடையாளம் காணப்படாத நிலையில் சடலம் வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ள நிலையில் மதுரை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அத்தோடு குறித்த நபர் பற்றிய விவரங்களை தெரிந்து கொள்ள போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழீழ விடுதலை புலிகளுக்காக குரல் எழுப்பும் சிவி விக்னேஸ்வரன் பைத்தியக்காரனாகவே இருக்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் மீதான தடை நீக்கப்பட்டது போல புலிகள் மீதான தடையும் நீக்கப்பட வேண்டும் என விக்னேஸ்வரன் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் ஊடகவியலாளர் ஒருவர் நேற்று எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே பொன்சேகா இவ்வாறு காட்டுப்பாக்கு பதிலளித்தார். புலிகளை மீண்டும் தாளாட்டுவதற்கு விக்னேஸ்வரன் முற்படுகின்றாரா? அவருக்கு வயது போய்விட்டது. நீதியரசர் பதவியை வகித்த ஒருவர் அவர். எதற்காக இப்படி கதைக்கின்றார்? அவருக்கு பைத்தியமாக இருக்க வேண்டும். அவர் கூறும் வழியில் எமக்கு டொலர் தேவையில்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ் நகரில் 8.5 கிலோகிராம் கஞ்சாவுடன் ஒருவர் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஜான் நயினாதீவை சேர்ந்த 39 வயதுடைய ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் நயினாதீவில் இருந்து கொழும்பிற்கு அனுப்புவதற்காக கஞ்சாவினை கொண்டு வந்த நிலையில் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசாருக்கு கிடைத்த தகவலையடுத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கைது நடவடிக்கையினை பிரதான போலீஸ் பரிசோதகர் நிகால் பிரான்சிஸ் தலைமையில் செயற்படும் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீஸ் பிரிவில் செயற்படும் போலீஸ் பரிசோதகர் மேனின் தலைமையிலான அணி முன்னெடுத்துள்ளது.